வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ அம் யுவர் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் பார்த்தினா ஃபுல் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஷின் பேஸ் பண்ணிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஷின்ஸாக இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ரிலேஷன் டாபிக் ஓரியன்டாக ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளே லிஸ்ட்டில் அப்படியே பார்த்து வந்துங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஓகே எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூக்கான டெ வாட்ஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ரிலேஷன் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் போட்டிருப்பேன் ஓகே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன்டா இப்போ இதுக்கு ப்ரிவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் ஆகும் ரைட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மை சேனலை பார்க்குறீங்கடா ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ளைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சார் இதை ஈஸாக பண்ணணும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்னுடைய சேனல் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்க்குற மூலம் உன்னால் மேத்தமெட்டிக்ஸை ஸ்கில் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் என்னால் ஹண்ட்ரட் சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு அனதர் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் வெரி ஈஸியாக உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அனிமேட்டட் கான் கான்செப்டோட சிபிஎஸ்சி கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேட்டட் வீடியோவில் ஹிந்தியில் அதிகமாக இருக்கும் மற்ற மதர் லாங்குவேஜ் அதிகமாக இருக்கும் தமிழில் கிடைக்க ரொம்ப ரேர் ஸோ நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கண்டிப்பாக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் எல்லாத்துக்கும் ரீச் ஆனதுக்காண்டி தான் என்னுடைய எஃபர்ட் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாங்க இப்போ டாபிக் போகலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஓகே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா என்ன சார் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஏ அண்டு பி பி த டூ நான் எம்டி ஃபைனெட் செட் ஓகே ஏ அண்டு பி ரெண்டு செட்டு இருக்குது ரெண்டு டூ நான் எம்டி ஃபைனட் செட் கன்சிஸ்டிங் ஆஃப் எம் எலமெண்ட் அண்டு என் எலமெண்ட் ரெஸ்பெக்டிவ்லி தட் டிஸ் மீன் செட் ஏ பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஏ ஓகே செட் ஏ பார்த்திங்கன்னா ஹார்மனி எலமெண்ட்ஸ் இஸ் கண்டெய்னிங் எம் எலமெண்ட்

ஓகே செட்டு ஏ வந்து எம் எலமெண்ட் செட் பி வந்து என் எலமெண்ட் வச்சா ஏ கிராஸ் பி ஹாமனி எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆர்டர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் கிராஸ் என் ஸோ இது ஏதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் செட் ஏ ஸோ அப்போ ஹியர் ஆர்டர் ஆஃப் ஏ சீக்கோல்டு தட் இஸ் என் ஆஃப் ஏன்னு யூஸ் பண்ணாலும் சரி ஆர்டர் ஆஃப் ஏ சீக்வன்டு ஹோமனி எலமெண்ட் டூ எலமெண்ட் தட் இஸ் ஏ எம் வேல்யூ நெக்ஸ்ட் பி ஹியர் பி போகணும்னா என் ஆஃப் பி சீக்வன்டு ஹாமனி எலமெண்ட் த்ரீ எலமெண்ட் தட் இஸ் என் ஆஃப் பி அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ யூ நோ தட் ஃபார்முலா என்ஆஃப் ஏ கிராஸ் பிஸ் ஈக்குவல் டூ ஆல்ரெடி கார்டிஷன் ப்ராடக்டே இந்த டெஃபினேஷன் பார்த்துருப்பேன் என்ஆஃப் ஏ கிராஸ் பிஸ் ஈக்குவல் டு என்ஆஃப் ஏ இன் டு என்ஆஃப் பி ஸோ அப்போ ஹியர் ஈக்வட் பண்ணால் அப்போ டூ கிராஸ் த்ரீ சீக்வல் டு வாட்ஸ்அப் வலி சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஆர்டர் பெற வந்துருச்சா ஏ க்ராஸ் பிக்கு ஐ திஸ் திஸ்ஆர் ஃபஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் a cross b ஓகே இப்போ ஏ A டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ pairs ஹவுமனி பேர் செக்ன்னு ஒரு ஃபார்முலாக பார்த்துட்டோம் அதே Total Number of subset of a cross b ஏ okay, a cross b ஏ how, total, okay, total of of how many subset இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பவர் எம்என்னு இருக்கும் ஸோ நம்மளுக்கு சப்செட்டுன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் செட்டு பார்த்தினா ஒன் கமாட் டூ அப்படி இருந்துச்சுன்னா வாட் ஆர் எ சப்செட் எம்டி செட் இஸ் எ சப்செட் ஓகே ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எம்டி செட் இஸ் ஏ சப்செட் செட்டு ஒன் இஸ் ஏ சப்செட் செட்டு டூ இசே சப்செட் நெக்ஸ்ட்டு ஒன் கம்மா டூ இஸ் ஏ சப்செட் ஆல்ரெடி இது வந்து சப்செட் கான்செப்ட் ஓகே இது இஸ் சப்செட் ஆஃப் ஏ கண்டர்ஸ்ட் இது இஸ் சப்செட் கான்செப்ட் ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஹியர் டோட்டலாக ஃபோர் தட் இஸ் மீன் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் கன்னுடைய ஃபார்முலா டூ பவர் என்னு நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலாஸ்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் செட்லேயே போகும் அதே தான் ஹியர் அப்போ ஹியர் ஏ கிராஸ் பியில் பார்த்தீங்கன்னா ஹவுமெனி எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம் கிராஸ் என் ஆடர் பார்னுச்சுன்னா ஓகே அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் பாருங்கள் ஒன் டூ எலமெண்ட் இருக்குன்னா அப்போ டூ பவர் எண் அப்போ ஹியர் ஏ கிராஸ் பி வந்து ஹன்சிஸ்டாக ஹவு மனி ஆர்டர் பேர் எம் கிராஸ் என் ஆர்டர் பேர் இருந்துச்சுன்னா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டூ பவர் எம்முன்னு கிடைக்குமா தட் இஸ் மீனிங் ஆஃப் டூ பவர் ஏ கிராஸ் பி கார்டில நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு கார்டின நம்பர் ஆஃப் பின்னு கிடைக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ டூ இன்ட்டு என்ஆஃப்ஏஎலமெண்ட் எம்மு நெக்ஸ்ட் என்ஆஃப்ஏ எலமெண்ட் என் தட் இஸ் டூ பவர் எம்என் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா சேம் பே அப்போ ஹியர் இதை பேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு எனி ஒன்று ஆஸ்கேன் கொஷின் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம் அப்போ இந்த எக்ஸாம்பிள் கண்டுபிடிங்க அப்போ ஸோ இந்த நம்பருக்கு எக்ஸாமுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் எவ்வளோ வரும் அப்போ ஹியர் யூனோதர் ஃபார்முலா டூ பவர் எம்என் அப்போ ஹியர் டூ பவர் எம் எம்மோட வேல்யூ பார்த்தோம்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு சிக்ஸ் அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா டூ பவர் டுவெல் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இக்குவல் டு டூ பவர் டுவெல் ஓகே அப்போ இந்த மாதிரி இதுக்கு எப்படி சார் சப்செட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டி செட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்செட் பார்த்தீங்கன்னா ஒன் கம்மா த்ரீ கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் அனதர் சப்செட் பார்த்தீங்கன்னா ஒன் கம்மா ஃபோர் கிடைக்கும் ஸோ அப்படியே எழுதிக்கிட்டே போலாம் இ அண்டர்ஸ்டூட் மீனிங் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் நம்ம டூ பவர் டுவெல்னு வரும்போது ஹெவியாயிரும் நம்ம அவ்வளோ எழுத முடியாது பட் இஸ் ஏ ஒன் மார்க் கொஷின்ஸ் ஓகே தட் இஸ் ஏ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் மட்டும் ஃபார்முலா பார்த்து டூ பவர் டுவெல் மட்டும் ஓகே அண்டர்ஸ்டுட் நெக்ஸ்ட் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ரெண்டு செட்டுக்கு ஓகே ரிலேஷன்ஸ் விட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் திட்ஸ் அ வெரி ஒன் மார்க் கொஷின் என்சேர்டி எக்ஸாம்பிளர் கொஷின் ஆல்சோ நீங்கள் இப்போ கம்மிங் எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டூ பி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இதை டூ செட்ஸ் இருக்குது அந்த செட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்திங்கன்னா டூ பவர் எம்என் ஓகே சேம் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் என்ன கண்டுபிடிச்சோ அதே சேம் ஃபார்மில் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கண்டுபிடிக்க சேம் மெத்தட் தான் டூ பவர் எம்என் சேம் அப்போ இதை பேஸ் பண்ணுறவன்திற எக்ஸாம்பிள் பாருங்கப்பா ஹே இந்த நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் செட் ஏ டு பி ஓகே செட் ஏக்கும் பிக்கும் செட் ஏ கண்டனிங் டூ எலமெண்ட் செட் பி கண்டனிங் த்ரீ எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டூ பி ஏஸ் கண்டுபிடிக்க யூஸிங் த ஃபார்முலா பட் த ஃபார்முலா டூ பவர் எம்என்

ஓகே இப்போ ஹியர் திங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹியர் நல்லா பார்த்தீங்கன்னா எம் என் ஃபார்முலாவா டூ பவர் எம்என் ஃபார்முலா ஸோ எம்மோட வலி டூ என்னோட வலி த்ரீ அப்போ டூ பவர் சிக்ஸ் ஓகே தட்ஸ் அ ஃபார்முலா டூ பவர் சிக்ஸ் யூ இண்டர்ஸ்ட் சில்ட்ரன் ஓகே ஸோ இப்போ ஹியர் என் வலி த்ரீ அப்போ த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டூ பவர் சிக்ஸ் போக மாட்டிங்களா ஸோ டோட்டல் நம்பர் அப்ளேஷன்ஸ் ஈக்குவல்டு அதே தான் டூ பவர் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு அனதர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ நல்லா இப்போ கன்ஃபியூஸ் ஆகும் ஓகே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா தப்பு பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஓகே ஏ டு பின்னு வரும்போது அப்போ தட் ஃபார்முலா டூ பவர் என்எஃப்ஏ இன்ட்டு என்எஃப் பி போடுவீங்க நோட் த பாயிண்ட் டூ பவர் என்எஃப்ஏ இன்ட்டு என்எஃப் பி அப்போ ஹியர் யூ யூகட் பண்ணும்போது அப்போ டூ பவர் என்ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எம் எலமெண்ட் என்எஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா என் எலமெண்ட் அப்போ டூ பவர் எம்என் ரிலேஷன் இருக்கும் அதே மாதிரி டூ பவர் எம்என் சப்செட் இருக்கும் இப்போ இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஏ டு பி ஆனால் இங்கே என்ன செட்டு இருக்குது டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டூ ஏ தான் இருக்குது கொஷின்ஸ் அப்போ ஏ டு ஏ அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ஹியர் பார்த்திங்கன்னா டூ பவர் சேம் என்ஆஃப் ஏ இன் டு வாட்ஸ்அப் செட்டு அகெயின் ரிலேஷன் ஃப்ரம் செட் ஏ டு ஏ அதே சேம் செட்டு இட்ஸ் சர் கண்டிஷன்ஸ் அப்போ ஹியர் ஆல்சோ என்ஆப் ஏ அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ ஹியர் யூ கட் பண்ணா டூ இன்ட்டு என்ஆப் ஏ காமன் எலமெண்ட் சார் ஹியர் எம் எலமெண்ட்டு அப்போ ஹியர் எம் இன்ட்டு எம் அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் டூ பவர் எம் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம் ஓகே யூ கட் ஃபார்ம் பண்ணினா டூ பவர் எம் ஸ்கொயர் ஓகே யூ அண்டர்ஸ்ட் சில்ட்ரன்

தட் இஸ் இக்கோல் டூ பவர் என்னோட வேல்யூ ஹோ மெனி எலமெண்ட்ஸ் இருக்கு ஹியர் த்ரீ எலமெண்ட் அகெயின் த்ரீ எலமெண்ட் இன்டு த்ரீ தட் இஸ் இக்கோல் டு டூ பவர் நைன் ஓகே அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு டூ செட்ஸ் ஏ அண்டு பிபி தான் டூ ஃபைனேட் செட்டு ஸோ ஏ கிராஸ் பி வந்து ஆர்டர் ஆஃப் எம் கிராஸ் என் ஆர்டர் பேர் இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் சப் செட் கண்டுபிடிக்க டூ பவர் எம்என் ஃபார்முலா

செட் ஏ அண்டு பி கொடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கலாம் மார்க் கொஷின்ஸ் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா செட்டு ஏ பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் இருக்குது செட் பி பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இது போவா எப்படி கூட சென்ட்மெண்ட்டாக கூட சொல்லலாம் செட் த செட் ஏ ஹேவிங் ஓகே எலமெண்ட்டாக கூட சொல்லலாம் செட் ஏ ஹேவிங் ஓகே ஃபோர் எலமெண்ட்ஸ் ஃபோர் எலமெண்ட் அப்படி கூட மென்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கலாம் செட் ஏ ஹேவிங் ஃபோர் எலமெண்ட் நெக்ஸ்ட்டு பி ஹேவிங் த்ரீ எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட கொஷின் கேட்டு எனி ஒன் கொஷின்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேட்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ கேட்கலாம் டோட்டல் நம்பர் ரிலேஷன் ஃப்ரம் பி டூ பி கேட்கலாம் திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இந்த டாப்பிக்கில் ரிலேஷன் டாப்பிக்கில் அதிகமாக காமனாக கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மார்க் டாபிக் ஓகே யூ அண்டர்ஸ்ட் சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு அனத்துக்கு போன இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஓகே இம்பார்ட்டன்ட் நோட் பார்த்தீங்கன்னா ஹியர் இதுவாக அதிக டைமில் காம்படேட்டிவ் எக்ஸாம் ஒரு கேட்ட கொஷின்ஸ் என்ன கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா இஃப் ஆர் அண்ட் எஸ் த டூ ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி ஓகே ரிலேஷன் ஃப்ரம் ஆர் இஸ் ஆர் அண்ட் எஸ் வித் டூ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஓகே ஏ டு பி ஓகே தெர்ஸ் ரிலேஷன் ஃப்ரம் ஆர் டு ஏ டு பி இதை ஆரே வேணாம் பெஸ்ட்டாக எடுத்துருங்க ஓகே ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அதை கரெக்டான பட் ஆர் வந்து ஓகே இஸ் ரிலேஷன் ஏ டுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் தான் பார்த்தோம் இப்போ நான் என்ன பண்ண ரெண்டு ரிலேஷன் சொல்கிறேன் ஆர் இஸ் ஏ ரிலேஷன் அகேன் ஏ டு பி அப்படி இருந்துச்சுன்னா ஆர் யூனியன் எஸ் ஆர் இண்டர்ஸ்டன் எஸ் ஆர் மைனஸ் எஸ் இஸ் ரிலேஷன் ஃப்ரம் வாட்ஸ்அப் மீனிங் ஏ டு பிக்கு இருக்கும் அப்படின்றாங்க கொஸ்டின்ஸ் ஓகே அப்போ இது என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிசல்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பட் இந்த ரிசல்ட் அப்படியே மொட்டை நீ நீங்கள் மெமரி பண்ண வேண்டாம் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ எக்ஸாம்பிளை வச்சு இந்த ரிசல்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ரிசல்ட் நல்லா தரவு பண்ணியிருக்கணும் பட் அந்த ரிசல்ட்டு நீ இப்படியே மெமரி பண்ணியா மறந்து போயிடும் ஸோ அதுக்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து நல்லா என்னது காங்க்ளீட்டாக கப்பன் பிடிச்சிக்கிறீங்க இப்போ பரவாயில் செட் ஏ இருக்குது நெக்ஸ்ட்டு செட் பி இருக்குது ஓகே செட் ஏ இருக்குது செட் பி இருக்குது செட்டு ஏசி கொண்டு ஒன் கமெண்ட் டூ செட் பி பார்த்தினா த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே டூ எலமெண்ட் செட் செட் ஏ ஏ க்ராஸ் பி நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணேன் ரெண்டு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணும் ஓகே ஸோ ஐ வில் சூஸ் ஆருன்ற ஒரு ரிலேஷனு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எஸ்ஸு ரிலேஷன் ஃப்ரம் ஆர் டூ ஓகே ஏ டு பிக்குன்னா ஓகே கண்டுபிடிக்கணும் ஸோ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆறுன்ற ஒரு ரிலேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் என்ன மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம்மா ஒய் சச் தட் ஓகே ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் அப் அல்லி ஹியர் எக்ஸ் ப்ளஸ் டூன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆருன்ற ஒரு ரிலேஷன் ஓகே ஸோ நம்மளுக்கு ரிலேஷனாக நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் வாட்ஸ் அ மீனிங் ஏ க்ராஸ் பி இருக்கணும் எஸ்இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பீன்ட் வாட்ஸ் அ மீனிங் எஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிரஸ் பி ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிற மாதிரி ரெண்டை எடுக்கணும் ஸோ அப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ரிலேஷனை செக் பண்ணலாமா

அப்போ ஹியர் நவ் திங் அபவுட் ஒன் கம்மா த்ரீ வந்துச்சுங்களா நெக்ஸ்ட்டு டூ கம்மா ஃபோர் டூ கம்மா ஃபோர் டூ பேர் இருந்துச்சுங்களா திஸ் இஸ் சப்செட் ஆஃப் வாட்ஸ் ஆர் ஏ கிராஸ் பி ஓகே எஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிங்களா அப்போ நம்ம அக்கார்டிங் இவன் கண்டிஷனே நம்மளுக்கு என்ன இருக்கணும் ஆர் இசை ரிலேஷன் அப்புறம் ஏ டூ பியாக இருக்கணும் ஸோ இப்போ ஆறு வந்து நான் சூஸ் பண்ண வந்து ஏ டூ பி நெக்ஸ்ட்டு எஸ்ன்னு ஒரு ரிலேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் சேம் எக்ஸ் கம்மா ஒய் சர்ச் தட் வாட் எ கன்க்ளூஷன்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு நான் ஒரு பாடையை ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சேம் பே இப்போ கண்டுபிடிக்கலாமா ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு வச்சுங்க அப்போ ஹியர் வாட்ஸ் அ வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகே செட்டி ஏஎல் இருக்குது equal எக்ஸ் 1 டு ஒன் அப்போ அப்ளை பண்ணால் வாட்ஸ் அ வேல்யூ ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் 4 டு ஃபோர் அப்போ comma 4 first pair next, x is equal to 2 டூ கண்டுபிடிச்சுன்னா y is equal to ஃபைவ் கிடைக்குமா அப்போ வாட்ஸ் அ நெக்ஸ்ட் பேர் டூ கம் கம்ஆ ஃபைவ் அப்போ எஸ்எஸ் இக்குவல் டு வாட் அர் பேர்ஸ் ஆர் யூல் கம் ஓகே ஹியர் ஒன் கம் கம்ஆ ஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டூ கம் கம்மா ஃபைவ் ஸோ ரெண்டு பேர் ஒன் கம் கம்ஆ ஃபோர் இருக்க செட்டுக்குள்ளே இருக்குது டூ கம் கம்ஆ ஃபைவ் இருக்குது தேர் ஃபோர் இஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் வாட்ஸ் அ மீனிங் ஏ கிரஸ் பி ஸோ அக்கார்டிங் கிவன் கண்டிஷன் படி இஃப் கண்டிஷன் படி ஆர் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் எஸ் இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ ஏ டூ பி க்குனா டெஃபினேஷன் ஆஃப் கிவன் கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க கண்டிஷன் ஆர் யூனியன் ஆஃப் எஸ் இஸ் ரிலேஷனாக அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா ஆர் யூனியன் எஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஆர் யூனியன் ஆஃப் எஸ் ஸோ அப்போ ரெண்டு யூனியன் பண்ணலாமா ரெண்டு பேரை ஆசைலாம் பேர் யூனியன் பண்ணிங்க ஒன் கம்மா த்ரீ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ கம்மா ஃபோர் அகைன் பார்த்தீங்கன்னா ஒன் கம்மா ஃபோர் நெக்ஸ்ட் நெவல் இருக்கும் டூ கம்மா ஃபைவ் ரெடாஸ் எடுத்துகிட்டோம்மா ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லா எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏ க்ராஸ் பியில் இருக்குமா ஒன் கிராஸ் ஒன் கமா த்ரீ பேர் இருக்கா டூ கம்மா ஃபோரும் ஆல்ரெடி இருக்குது ஒன் கமா ஃபோரும் இருக்கும் டூ கமா ஃபைவும் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி தான் எஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி தான் இது ரெண்டு யூனியன் பண்ணாலும் கண்டிப்பாக தட் வேல்யூ ஆல் த எலமெண்ட்ஸ் இங்கே இருக்க ஆர் யூனியன் ஆஃப் எஸ் ஆல் த பேர்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும் ஏ கிராஸ் பியில் இருக்கா சார் எல்லா பேரும் த ஃபோர் இஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் வாட்ஸ் அ மீனிங் ஏ கிராஸ் பி அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் ஆர் யூனியன் ஆஃப் எஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்ன அப்போ வாட் எ கன்குலூஷன் ஆர் யூனியன் ஆஃப் எஸ் ஓகே ஆர் யூனியன் ஆஃப் எஸ் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஓகே இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் வாட்ஸ் த மீனிங் ஏ அண்டு பி ஓகே வந்து சிங்களா ஃபர்ஸ்ட்டு ஆர் யூனியன் எஸ் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி சிம்லர் கேஸ் ஆர் இண்ட செக்ஷன் எஸ் அவ்வளோதான் சேம் கண்டுபிடிங்க ஆர் இண்டசெக்ஷன் எஸ் போட்டு பாருங்க எனி வேல் இஸ் ஆர் காமன் வெல்கம் 1 क्रॉस 3 हियर पैर वन वाला टू कमा फोर हियर इस नॉट कमिंग ओके टू कमा फाइव इस नॉट कमिंग इट इज़ अ एम्प्टी सेट सब आर इंटरसेक्शन एस इज़ इक्वल टू एम्प्टी सेट बट एम्प्टी सेट इज़ अ सबसेट ऑफ़ ए क्रॉस बी ओके एम्प्टी रिलेशन ना एंड ऑफ़ रिलेशन वाला सो एम्प्टी रिलेशन इज़ अ सबसेट ऑफ़ ए क्रॉस बी ओके एम्प्टी सेट इज़ अ सबसेट ऑफ़ एवरी सेट लिया सब एम्प्टी सेट इज़ अ सबसेट ऑफ़ ए क्रॉस बी देयरफॉर இன்டர்செக்ஷன் ஆப் எஸ் இஸ் இக்குவல் டு ஓகே இஸ் எஸ் சப்ஸட் ஆஃப் ஏ கிராஸ் பி தோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் ஆர் இன்டர்செக்ஷன் ஆப் எஸ் இஸ் ரிலேஷன் ஓகே இஸ் ரிலேஷன் ஏ அண்டு பி ஓகே மீனிங் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு ஆர் மைனஸ் எஸ் கண்டுபிடிங்க ஆர் மைனஸ் எஸ் போடுங்கப்போ ஒன் கமா த்ரீ இஸ் ஏர் இருக்கா இல்லை அப்போ கேஆர் ஒன் கம்மா த்ரீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ கம்ஆ ஃபோர் இஸ் நாட் தேட் டூ கம்மா ஃபோர் ஸோ அப்போ ஹியர் இந்த பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏ கிராஸ் பியில் சப்செட்டாக இருக்கும் ஓகே இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி த ஃபோர் ஆர் மைனஸ் எஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பினால் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் ஆர் மைனஸ் எஸ் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி எதை கான்செப்ட் ஓகே திட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க் கொஷின்ஸ் ஸோ அப்போ அப்படியே மொட்டை எதுவுமே புரியாமல் தர மெமரி பண்ணுறது பொதுவாக இப்போ இந்த ஒரு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடச்சி சார் எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம் ஆருண்ட ஒரு ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி எடுத்துக்கிட்டேன் எஸ்எஸ்எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி எடுத்துகிட்டேன் இப்போ ரெண்டு யூனியன் பண்ணாலும் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி தஃபோர் ஆர் யூனியன் ஆஃப் எஸ்எஸ்எர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஆர் இன்டர்செக்ஷன் எஸ்இசி ரிலேஷன் ஃப்ரம் பி ஆர் மைனஸ் எஸ்இசி ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஓகே அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ